No luck today. Please try again. Sorry, you have failed. Better luck next time. உனக்கு ஒரு 3 ரூஸ் சொல்லி கொடுத்தேன்ல. என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கு. நமக்கு வர எக்ஸாமினர் ஒரு மனுஷன் தான். அவரை பார்த்து பயப்படக்கூடாது. ஒருவேளை வந்து நம்ம தப்பான இதை எடுத்து நமக்கு வந்து தப்புன்னு தெரிஞ்சா கூட அப்படியே அதே காமனஸ்ல கடைசி வரைக்கும் ஓட்டி முடிச்சிடணும். ஒருவேளை அது மைனரா கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது, பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று வந்துட்டு நம்ம ரவுண்ட் அபவுட்ல வந்து தப்பான லைன் எடுத்துட்டா கூட அதுலேயே கண்டினியூ பண்ணி ஒரு யூ டர்ன் அதுலேயே ஒரு ரவுண்ட் அடிச்சு திரும்ப வேற எக்ஸிட் எந்த எக்ஸிட்டோ அந்த எக்ஸிட் கரெக்டாக எடுத்துடலாம். அப்பயும் வந்து தைரியமா இருக்கும். முக்கியமான விஷயம் தைரியமா இருக்கும். ஓகே. Few moments later. So, எப்படி எக்ஸாம்? நல்லா ரொம்ப காமா பேசினாரு. ரொம்ப எப்படி சொல்றது, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன்னு நினைச்சேன் தெரியுமா இந்த தடவை. ஏன்னா எல்லாத்துலயும் நல்லா ஓட்டினேன். நிறையா சீக்கிரமா அடுத்து எடு, இதே ஃப்ளோல போனா பாஸ் ஆயிருவ. சரியா? ஓகே, நான் பாஸ் ஆயிருக்கலாம். சரி, நம்ம அடுத்து இதல பாப்போம். எத்தனை இதே 3வது அட்டெம்ப்ட். இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க ஊர்ல எப்படி எடுத்த, ராஜபாளையத்துல நான் எடுத்தேன் டிரைவிங் லைசென்ஸ். 10 நாள் கிளாஸ் போனேன். அதுக்கப்புறம் வந்து அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு ராம்ப் மாதிரி இருந்துச்சு, ஒரு ஸ்கொயர் ஷேப்ல. அந்த ராம்பை சுத்தி ஓட்ட சொன்னாங்க. சரியா? ரேம்பை சுத்தி ஓட்டிட்டு அதுவும் வந்து அவங்க அப்ப இன்ஸ்பெக்டர் பார்க்கல மாட்டாங்க, நம்மளே வந்து ஓட்டிக்கணும், ஓட்டிட்டு ஓட்டிட்டேன்னு சொல்லணும். வந்து அவங்க தூரத்துல இருந்து மேபி பாப்பாங்க. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அங்க போயிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஓட்டியாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 5 க்வெஸ்சன் கேட்டாங்க. 5 க்வெஸ்சன் இல்ல, சயின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. இப்படி ரைட்னா என்ன பண்ணுவ, அப்புறம் வந்து இப்படி இப்படி நான் என்ன அர்த்தம், இப்படி ஸ்லோ பண்ண என்னது, அப்படிலாம் என்ன கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பெக்டர் இருக்குமே சொல்லியிருந்தாரு, அவரு அங்க சொல்லி கொடுத்தவரு. அதை மட்டும் சொல்லிட்டேன், ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஈஸியா வாங்கிட்டேன் லைசன்ஸ். இந்தியால இந்தியால லைசன்ஸ் வாங்கலாம், பெரிய பெரிய விஷயமே கிடையாது. இங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, 40 நிமிஷம் வந்து பண்ணுவோம். 40 நிமிஷம் நம்ம கூட ஏறி உட்காந்துருவாங்க எக்ஸாமினர். நம்ம டைமுக்கு கரெக்டா வந்து நம்ம கூட உட்காந்து நம்ம காரை பத்தி சில க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அப்புறம் சேஃப்டி செக் எப்படி பண்றாங்கன்னு பாப்பாங்க. சுத்தி சுத்தி வண்டி ஓட்டுறத விட சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது ஒன்னு நோட் பண்றேன், நான் ஆனா நம்ம 35 37 30க்கு 37 எவ்வளவு பெரிய வித்தியாசம்.
நம்ம எங்க மிஸ்டேக் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. அங்க வண்ணோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ பண்ணது இருந்தாலும் ஸ்கூல் ஜோன் இருந்துச்சு கரெக்டா ஓட்டினேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் பார்க்கிங் வந்து எனக்கு ரைட் சைடு பார்க்கு. ஓ அந்த அந்த மாதிரி டூ கார் டூ கார் டூ கார்ல இருந்து. ஆமா பரவாயில்லையே பரவாயில்லையே. அது ஈஸி தானே? அது ஈஸி தான். அது பண்ணியாச்சுல எல்லாம் ஈஸியா இருந்து. இது இப்படி ஒரே ஒரு மைனர் எல்லாமே வந்து எனக்காக நல்லா அமைஞ்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் வாழைப்பழத்தை மறந்துட்டேன். போன தடவை வாழைப்பழம் சாப்பிட்டு நல்லா கூலா ஓட்டிட்டு இருந்தேன் வண்டிய. இன்னைக்கு வாழைப்பழம் சாப்பிடாம ஓட்டுவேன். பாஸ் பண்ணிடுவானா? பண்ணிடுவேன். சரி, ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க எல்லாரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சோ பேர் கொடுத்தாரு கார்ல. அவர் பாஸ் ஆயிட்டாரு. இப்பதான் பார்த்தோம். கையில ஒரு லெட்டர் வச்சிருக்கார்ல. ஆமா, அதான் அட்டாச்சி. அதான் நம்ம பாஸ் பண்ணிட்டோன்றதுக்கு. அந்த மாதிரி நானும் அந்த இதை தூக்கிட்டு வருவேனா? எக்ஸாம் முடிச்சுட்டு. Few moments later. சரி விடு, ஏன் இப்படி சோகமா இருக்க? ரொம்ப மொக்கையானது. எமர்ஜென்சி ஸ்டாப்ல பிரேக்குக்கு பதில் ஆக்சலரேட் அனுப்பி யாராவது அப்படி பண்ணிருக்காங்களானே தெரியல. பிரேக்குக்கு பதில் ஆக்சலரேட் அனுப்புறது ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல. நேரம் உனக்கு சரியில்லை. ரொம்ப ஈஸியானது. சரி விடு, என்ன பண்ண? இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டா ஆயிரு. அதுக்கப்புறம் கஜினி முகமது கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. 17 தடவை போர் புரிஞ்சு அதுக்கப்புறம் ஜெயிச்சாரு. 17 தடவை தானே? ஏதோ சொல்ல கணக்கு தெரியல எனக்கு. சரி வீட்டுக்கு போமா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒண்ணும் கேட்காது. நல்ல மயக்கம் மறந்துட்டு நாய். நீங்களுக்கு நானும் சூப்பரா ஓட்டுவேன். சமையா பாஸ் ஆறேன் இன்னைக்கு. சூப்பர். ஜெய் மகிழ்மதி. எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கே தெரியல. எக்ஸாம் மாதிரி கேட்ட. நான் வந்து இன்னைக்கு நல்லா ஒன் பீஸ் எல்லாம் பார்த்து நல்லா மோட்டிவேட் ஆயிருக்கேன். டெல் ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஓ, அதுக்கு தான் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்கியா? போன தடவை வாழைப்பழம் வந்துச்சுல, அதனால இந்த தடவை வாழைப்பழத்தை சாப்பிட்டு. இந்த இது கலர் மாறணும். இந்த இடத்துல அப்படியே இந்த இடத்துல வந்து ஐயோ அம்பர்லாம் காமிக்கிறேன். காமிக்காத. இங்க எல்லுன்னு இருக்கா, அந்த எல்லு வந்து போயிடணும்.
போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கணும். புது போட்டோ மாத்தணுமா என்ன? இதே போட்டோ வச்சு, இதே போட்டோ தான் கொடுப்பாங்க. Hi, it's me again. சீரியஸா நான் வந்து பாஸ்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். சூப்பரா ஓடி. நான் இது கழுத்திறேன். என்னது? எல்போர்டு. இருங்க சொல்லிட்டு போறேன். அவங்க எல்லாமே ரெக்கார்டடு, என்னால ஒண்ணும் அப்படிலாம் சொல்றாங்க. எல்லாமே ரெக்கார்டடு, அதனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ரைட் எடுக்க வேண்டிய இடத்துல லெஃப்ட ஓட்டி நின்னு சொன்னாங்க. ஆனா நான் எப்பயும் அப்படி நிக்க மாட்டேன். அது என்னடான்னு தெரியல. நோ என்ட்ரி ரோடு அது. நீ அதுக்கு க்ளோஸா இருந்து சப்போஸ் நீ லெஃப்ட் போயிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நீ ரைட்டு. நான் ரைட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தான், வேற எந்த தப்பும் நீ பண்ணல. ஒரு சின்ன மைனர் கூட பண்ணல. சூப்பராக ஓட்டினேன். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் டிரைவிங் சூப்பரா இருந்தது. எல்லாரும் இப்படி சொல்லி என்ன செய்ய? இதே மிஸ்டேக் தான், ஒரே ஒரு தப்பு தான். ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு இது பண்ற, அதுக்கு என்ன செய்யலாம் தெரியல. இது எங்கன்னு எனக்கு தெரியல. விண்ட்லி ரோடுனாங்க. விண்ட்லி ரோட்ல என்ன? விண்ட்ல திருப்பி க்வெஸ்சன் கேக்குறீங்க? அவங்க கேக்கவே மாட்டீங்க. கேட்டா இப்ப எந்த ரோடுன்னு இன்னொரு சொல்றீங்க? அப்ப கிடையாது. அவங்க சொல்ல மோதல ஒரே ஒரு மிஸ்டேக் வச்சுக்கிட்டு எத்தனை தடவை நீ எழுதுவோ எனக்கு தெரியல. நான் நீ முடிச்சிருவேன். நான் சைன் எல்லாம் பார்க்க செய்யல. சூப்பரா நீ முடிஞ்சிடும் நினைச்சு நானும் வந்தேன். சரி சந்தோஷமா இது பண்ணுவேன். அகைன் ஒரு மிஸ்டேக் சொல்லி என்னதான் பெருமையா சொல்லு. நீ மிஸ்டேக்கே பண்ண வேண்டாம். பெருமை என்னதான் சொல்ல சொன்னாங்க. ஓகே நல்லதுதான். ஆனா வச்சு என்ன யூஸ்? நின்னு அந்த ரோடு வழியா நீ கூட்டு போனாங்க. ரொம்ப கஷ்டமான இடத்துக்கு தான் கூட்டு போனாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப டைட்டு டான. எல்லா கஷ்டத்தையும் முடிச்சாலுமே ஒரு மிஸ்டேக் பெரிய மிஸ்டேக் பண்ணிடுற. சின்ன மிஸ்டேக் பண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லையே. இது எந்த இடம்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் நீ இதான் பண்ணணும். அடுத்து எக்ஸாம் ரூட் தான் போகணும். நம்ம போட்டு தான் ஓட்டணும். சும்மாலாம் ஓட்ட முடியாது. சும்மா ஓட்டி ஓட்டி ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எக்ஸாம் ரூட் ஆப் வாங்கி தான் நம்ம பழகணும். பழகணும் இனிமேல்லாம் வேற வாய்ப்பே கிடையாது. இத்தனை தடவை மிஸ்டேக் வருதுன்னா அப்பனா எனக்கு அது தெரியாது எந்த இடம்னு. நீ சொல்லலையும் உனக்கு சொல்லணும். அப்பனா விண்ட்லி ரோடு. நாங்க எது விண்ட்லி ரோடு. அப்புறம் மேப்ல பார்த்து நான் கண்டுபிடிக்கிறேன் எப்படி போறானே. ஏன் இப்படி ஆகுது? ஒண்ணும் செய்ய முடியாது. நீ தான் பண்ணணும். அஞ்சாவது தடவை. சீரியஸ்லி அஞ்சாவது தடவை. நீ தான் பண்ணணும். நீ தான் பண்ண. நீ தான் பண்ண. நான் பண்ணேன். நானே வந்து வண்டி ஓட்ட முடியும். நான் எல்லாமே பண்ணிட்டேன். என்னால முடிஞ்சது எல்லாம் பண்ணேன். நானு A few moments later. இன்னைக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆனதும் வந்து வீடியோ எடுக்கும்போது எதுவுமே பேசவே தோணலை. சும்மா நான் இருந்தேன். அப்படியே வீட்டுக்கு அமைதியாக போனேன். நாங்கள் ரெண்டு பேர் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கல. ஏன்னா சிக்ஸ்த் அட்டெம்ப்ட்ன்றது ரொம்ப ஒரு எவ்வளோ நாள் தான் இதை எழுதிட்டே போகிறது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அன்னைக்கெலாம் வந்து எனக்கு தூக்கமே வரல. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தியா வேலை செய்யணும் மிஸ்டர் நல்ல தம்பி. வெளியா வீடியோ காலம் வந்து விட்டது. காது வந்து ஒரு வழியா வந்து நம்ம எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அட்டாச்சு தான் இந்த சர்டிபிகேட். இன்னும் ஒரு மூணு நாள் இன்னும் நம்பிக்கை வர மாட்டேது. இதான் சாகுன்னு கேக்குறாங்க. இன்னும் மூணு நாள்ல வந்து காடு வந்துடும். ஆனா இதை வச்சு நீ வண்டி ஓட்டலாம்.
சீரியஸா வந்துட்டு நினைச்சே பாக்கல. இந்த தடவை ஆனா எமர்ஜென்சி ஸ்டாப்பும் பண்ண சொன்னாங்க. எமர்ஜென்சி ஸ்டாப், எமர்ஜென்சி ஸ்டாப் பண்ணதுல போன தடவை ஒரு எக்ஸாம்ல இப்படிதான் எமர்ஜென்சி அந்த தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த வீடியோல. இப்ப ஆக்சிலரேட்டர் அமுக்கிட்டேன் பிரேக்குக்கு பதில. ஆனா இந்த தடவை வந்துட்டு ஆக்சிலரேட்டர் கால் வச்சு போயிட்டே இருக்கிறதுல, இதான் பிரேக், இதான் பிரேக், இதான் பிரேக்னு சொல்லிக்கிட்டே போனேன். அப்புறம் பிரேக் இப்படி சொன்னாரா டப்புன்னு அடிச்சேன், கை வலிக்கு தூக்கி தூக்கி வச்சிருக்கிறது. இதுல கை வச்சுக்கோங்க, ஸ்டீரிங்ல கை வைங்க. அப்ப வந்துட்டு நான் பேசினாலே கொஞ்சம் இதாயிருவேன் தெரியுமா. நான் அவர் வந்து அவரை பார்க்கவே இல்லை, பேசுறதுல அவரோட பேசிட்டு இருந்தார். அவர் ஒய்ஃப் இந்தியனா, ஓ பஞ்சாபியான். அவருக்கு அங்க வீடு இருக்கா. மூணு வாரம் நான் இந்தியா போனேன், சம்மக்க வெக்க பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப எல்லா இடத்துலயுமே அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிறகு அதான் என்ன தெரியுமா சொன்ன, எக்ஸாம் முடிஞ்சதும் நான் வந்துட்டு அது வந்து ஐ எம் லைக் ஐ வாஸ் வெரி பிளீஸ்ட் டு தி எக்ஸாமின் யூ அப்படிலாம் சொன்னாரு. எனக்கு வந்து இந்த மாதிரி பெஸ்ட், ஏன்னா த்ரீ மைனர்ஸ் சொன்னாரா. யூஸ்வலா வந்து அஞ்சு மைனர், சரி நீங்க தான் ரெண்டாவது தடவை பாஸ் பண்றீங்களா. இப்ப உங்களே மைனர் சொல்றேன், நீ மூணு மைனர் தான் நான் சொல்றேன், நல்லதுன்னு சொல்றேன். ஏய் நீ எதுக்கு போ உள்ள, நான் கதை சொல்ல விடுறேன். மூணு மைனர் யூஸ்வலா எனக்கு ஜீரோ மைனர் தான் ஆசை. அப்புறமும் நான் வந்து ஓட்டத்துல சரி நம்ம ஜீரோ மைனராக தான் பாஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணியிருந்தேன். எப்போ பாஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுனாலும் சரி நான் பாஸ் ஆகணும்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் த்ரீ மைனர்ஸ் யூஸ்வலாக வந்து ஃபைவ் டு செவன் மைனர்ஸ் தான் எல்லாருமே ஆவரேஜாக அப்படி தான் பாஸ் ஆவாங்க. இது வந்து ரொம்ப நல்ல டிரைவ். அதுவும் இல்லாமல் ஒரு மைனர் வந்து என்னென்னா ஒருத்தருக்கு வழிவிடலை அதை போட்டிருக்காரு. யூஸ்வலாக நம்ம வழிவிட மாட்டோம் அந்த மாதிரி. அது என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ வந்து உன்னோட லெவலை நான் இங்க செட் பண்ணிட்டேன், அங்க செட் பண்ணி வச்சதுனால நீ ஏதாவது பண்ணுவேன்னு ரொம்ப நுணுக்கமா பாத்துட்டு இருந்தேன். பட் வந்து யூ ஆர் அமேசிங், டெல் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னாரு. எதுக்கு சொன்னாருன்னு தெரியல. அப்புறம் நான் கடைசிதான் விட்ட சொன்னேன், செவன்த் அட்டம்ப்ட் எனக்கு அப்படின்னு சொன்னேன். நிஜமா என்ன நம்பவே முடியல, எப்படி செவன்த் அட்டம்ப்ட் அப்படின்னு சொன்னாரு. இல்ல சில இதெல்லாம் மைனர்ஸே இல்லாம ஒரே ஒரு சீரியஸ் ஃபால்ட் மட்டும் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்துட்டு ரியலி என்னால நம்பவே முடியல, நம்பவே முடியல. இட் வாஸ் வெரி குட் ரன், போய் உன்னோட ஹிஸ்டரி எடுத்து பாத்துருப்பாரு. அப்பறம் எடுத்து பார்க்க முடியுமா? பார்க்கலாம். அது அதெல்லாம் லிஸ்ட் மெயில், நமக்கு மெயிலே வந்துருது எல்லாமே. வெளியே வந்துட்டாங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, சரி அப்பனா இவளுக்கு பாஸ் ஏன்னா பின்னாடி பக்கத்தில் வரல, பின்னாடி நின்று சரி நீ பாஸ் ஆயிடுவ பாஸ் நினச்சிருந்தேன். அதே நேரத்தில் ரொம்ப நேரம் போச்சு, இன்னும் ரொம்ப நேரம் போது வரையில உட்காந்து நீ இது கேட்குறியோ ரூட்டில் எப்படி போனேன்னு கேட்குறியோ டவுட் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு உள்ள வரவான்னு கேட்க சொன்னாரு. எனக்கு அது வேற, எனக்கு எப்படியோ இருந்துச்சு அது, எனக்கு பாஸா போயிலானே தெரியலையா. நான் வந்து எல்லா டைமும் இந்த தடவை நம்ம பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு போதுல சாரி யுவர் அன்சக்சஸ்ஃபுல் அப்படின்னு காமிப்பாங்களா, அந்நேரம் வந்து என்னடா அப்படின்னு இருக்கும். அதனால இந்த தடவை நம்ம என்ன ஆன்சரோ தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன். சரி பொறுமையை இழந்து பக்கத்துல வந்து சைட்ல வந்து பார்த்தேன். பார்க்கும் போதுலேயே அப்ப அப்பதான் அந்த சீட் எடுத்து வச்சிருந்தாரு. சரி ஓகே பாஸ் ஆகிட்டா, அப்பதான் எழுத ஆரம்பிச்சாரு. நீ மண்டே மாதிரி ஆத்தி இருந்தியா? அவர் வந்து யூகே அந்த இது டிவிஎஸ்ஏல போயிட்டு நியூ லைசன்ஸ் நியூ டிரைவர்ஸுக்குன்ட்டு சில ரூல்ஸ் இருக்குமா, ஓகே அதெல்லாம் பார்க்க சொன்னாரு. அப்புறம் எனக்கு ஒரு புக் வேற கொடுத்துருக்காரு, இது படினா கண்டிப்பா பண்ணணும் சரியா அப்படின்னு சொன்னது. கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே நான் பாஸ் ஆயிட்டேன். நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு நீங்க யூகேல வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களாலேயே முடியும். ஆமா ஆமா, ஏன்னா வந்து சில இவ்வளவு டைம் பண்ணதுனாலதான் நான் வந்து சில நுணுக்கங்கள் எல்லாம் கத்துக்கிட்ட முடிஞ்சது. ஆமா அது ஒரு நல்லதுதான். ஓகே இனிமே நல்லா சேஃபா டிரைவ் பண்றோம், ஜாலி பண்றோம், ஜாலி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.